கூட்டமாகவே திரியும் காக்கைகளுக்கு மத்தியில் கேரளாவில் காகம் ஒன்று கிராமத்திற்கே செல்ல பிள்ளையாக வலம் வருகிறது. இது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. பாப்பியிடம் வலை திருடும் காகத்தின் கதையை நாம் அனைவரும் கேட்டிருப்போம். ஆனால் கேரள மாநிலம் கைப்பப்பள்ளி என்ற பகுதியில் ஒரு காகம் ஊருக்கே செல்ல பிராணியாக வலம் வருவது அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது. கடந்த 10 மாதங்களுக்கு முன் மரத்திலிருந்து விழுந்த காக்கை குஞ்சு ஒன்றை கைப்பப்பள்ளி பகுதியை சேர்ந்த வினோத் எடுத்து வளர்த்து வருகிறார். மேலும் அந்த காகத்திற்கு கேசு எனவும் பெயர் சூட்டியதோடு அதற்கென அட்டைப்பட்டியில் வீட்டையும் அமைத்து கொடுத்துள்ளார். நாளடைவில் அந்த கிராமத்திற்கே செல்ல பறவையாக மாறிவிட்ட கேசு மனிதர்களிடம் இயல்பாக பழகி வருகிறது. மற்ற காக்கைகளைப் போல் இறை தேட வெளியே பறந்து செல்லாமல் அப்பகுதியில் உள்ள மளிகை கடை, உணவகம், இறைச்சி கடைகளுக்கு சென்று உரிமையோடு உணவு கேட்கிறது. நம்மளிவிட റോഡിന്റെ വികസനവുമായി ബന്ധപ്പെട്ട് തെങ്ങ് വൃക്ഷങ്ങളൊക്കെ മുറിക്കുന്ന തെങ്ങൊക്കെ മുറിക്കുന്ന ഒരു ഇതുണ്ടായിരുന്നു. അപ്പൊ ഇത് കോണ്ടാക്ട് എടുത്ത ആള് ഇതൊന്ന് മുറിക്കാനായിട്ട് വന്ന് വന്നപ്പോഴത്തേനായിട്ട് തെങ്ങിന്റെ ഓലകളൊക്കെ കോരിയ കൂട്ടത്തില് ഈ കൂട് തറയിൽ വന്ന് വീഴ്. എൻ്റെ അത്ര 3 കുഞ്ഞുങ്ങളുണ്ടായിരുന്നു. ആ കുഞ്ഞുങ്ങൾ അതിലെ 2 കുഞ്ഞുങ്ങളും ചത്തു. 3-ാമത്തെ കുഞ്ഞിനെ അവിടെ കിടന്ന് ഇങ്ങനെ ശ്വാസം വലിക്കുന്നതായിട്ട് എനിക്ക് ഒരു കഷ്ടം തോന്നി. അപ്പോൾ ഞാൻ വിചാരിച്ചെന്നാൽ ഇതിനെ ഒന്ന് വളർത്താം. கடைக்காரர்களும் காகத்திற்கு உணவை தருகின்றனர். குறிப்பாக அந்த காகத்திற்கு ஸ்பிரைட், செவனப், பெப்சி போன்ற குளிர்பானங்கள் என்றால் கொள்ளை பிரியமாம். வாடிக்கையாளர்கள் தரும் உணவுகளை தனக்கே உரிய பாணியில் கால்களில் வைத்துக் கொண்டு கடித்து உண்பதும், கடைக்குள் கிடைக்கும் கூல்ட்ரிங்க்ஸை கூறிய அழகுகளால் கூலாக குடிக்கும் அழகையும் ஆர்வத்தோடு வாடிக்கையாளர்கள் கண்டு ரசிக்கின்றனர். ஊருக்கே செல்ல பறவையாக உள்ள கேசு காகம் அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தி வருகிறது.